வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அமுது பாரதி. ரொம்ப நாள் இந்த பாடலை பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பாடலை இத்தனை மணித்துளிகளுக்குள்ள அடக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வியப்பும் ஒரு கேள்வியே குறியா என் மனசு இருந்துச்சு. என்ன பாடல்னா, இந்த பாடலை வந்து காலையில அதிகாலையில கேட்டாலும் நல்லா இருக்கும், ஒரு முற்பகல்ல ஒரு 10:30 11 மணி கேட்டாலும் நல்லா இருக்கும், நல்ல மத்தியான வேலையில வெயில் அடிக்கும் போது கேட்டாலும் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், சாயங்காலம் 4 மணி கேட்டாலும் நல்லா இருக்கும், இரவுல கேட்டாலும் நல்லா இருக்கும், தூங்க போறதுக்கு முன்னாடி கேட்டாலும் நல்லா இருக்கும். இப்படி பல்வேறு இடங்கள்ல, அதே மாதிரி கிராமங்கள்ல இருந்து கேட்டாலும் நல்லா இருக்கும், நகரத்துல இருந்தாலும் கேட்டாலும் நல்லா இருக்கும், சிற்றூர்ல இருந்தாலும் கேட்டாலும் நல்லா இருக்கும், ஒரு ஆத்துல தளத்துல தண்ணி ஓடும்போது இல்ல காலை வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்னும் அருமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு காட்டுல மலை மேல எங்க கேட்டாலும் அற்புதமான பாடல், எத்தனை காலம் கேட்டாலும் சலிக்காத பாடல். என்னன்னு கேக்கீங்களா? ஆண்டவன் கட்டளையில வர்ற அமைதியான நதியினிலே ஓடம்ங்கிற பாடல் தான். இந்த பாடல்ல குரல் இனிமே சொல்றதா, இன்ஸ்ட்ருமெண்ட சொல்றதா, கவிதையை சொல்றதா, நடிப்பை சொல்றதா, ஒண்ணுமே புரியாது. அவ்வளவு பேக்கடான ஒரு விஷயம். ஒவ்வொரு தடவை கேட்கும் போது ஒவ்வொரு விதமான ஒரு தகவல் அதுல இருந்து கிடைக்கும், ஒவ்வொரு ரசனை அதுல இருந்து கிடைக்கும். இல்ல இப்படி இருக்கு ஃப்ரூட் பேசிருக்குது, என்னடா சித்தார் இப்படி பேசுறது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தூர் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கிட்டார் தனியா கேட்கும் போது. இப்போ முகப்பேசையில பார்த்தா இந்த பாடல்ல வந்து நிறைய புல்லாங்குழல் வாத்தியங்களை அப்படியே நெளிய விட்டுருப்பாங்க. யாரு? நஞ்சப்பா ரெட்டி அவர்கள் தான். அவங்களுடைய ஆஸ்தான ஃப்ளூட்டிஸ்டா ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தார். அவர் தான் அதை வாசிச்சிருக்காரு. டாப் ஃப்ளூட்ல வாசிக்கிறது, மிடில் வாசிக்கிறது, லோல வாசிக்கிறது, இப்படி பல்வேறு இடங்கள்ல அப்படி போடுவாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாசிட்டு போதுமா சார்னு கேட்க மாட்டாங்க. அங்கங்க கேப் இருந்தா சார் அதுல அங்க வாசிட்டுமா, அங்க கேப் இருக்குன்னா நீ வாசிக்காது, அங்க வயலின் வருது, நீ கொஞ்சம் பெருசா சரி சார், அப்ப அடுத்த ஒரு கேப் வருது, சரி அதுல வேணா வாசிக்கும். அதுக்குள்ள சித்தாரிசு, ஏன்னா எனக்கு பிட்டு சின்னதா கொடுத்துட்டீங்க, ஒரு ரிப்பீட் ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும், என்ன ஐரிய சார் ரிகர்சல் பாக்கமா பார்ப்போம், இப்படிதான் பேசிக்குவாங்க. ஒவ்வொரு பிளேயரும் உள்ள பூந்து தன்னுடைய பங்களிப்பு அதிகமா இருந்து அந்த பாட்டை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறத மெனக்கட்டத்தினாலதான் ஒவ்வொரு பழைய பாடலும் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொரு பாடலும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு போற மாதிரி மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த முகப்பிசையை வந்து கிட்டார்ல ஆரம்பிச்சு, கிட்டார் காட்டில் ஆரம்பிச்சு, அப்புறம் சந்தூர் அந்த சித்தாரை சேர்ந்து, அதுக்கப்புறம் ஃப்ளூட் வரும். இந்த பீஜியம் வந்து சிற்பத்தை செதுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கிட்டார் பீஸ் கேட்கும், கிட்டார் கார்ட்ஸ் தான், அதுல வால்ஸ் மாதிரி 1 2 3 1 2 3 அப்படின்னு சங் 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 சங், அது மேல சந்தூர் அப்படியே டாப் ரூட்ல நஞ்ச பாசிக்கிறது, அப்படியே வயல் அப்படியே சித்தார் வாங்கி இது எல்லாமே அந்த நீருடைய தழும்பல், அந்த அலை, அந்த மென்மையான விஷயங்கள்ல வர மாதிரி இருக்கும் மொழிய, ஒரு ட்ரம்பெட்டு ஒரு சாக்ஸபோன் அந்த மாதிரி விஷயம் வராது, அப்படியே மென்மையா அலை அப்படியே அசைஞ்சு வர்ற சின்ன பொடி அலை வர்ற மாதிரி அந்த விஷயத்த மென்மையான வாத்தியங்களால சொல்லி அப்படியே அவன் மூடு கிளக்கி போய்ப்பாங்க. அமைதியான நதியினிலே ஊடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும், அமைதியான நதியினிலே ஊடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓய் ஓய், அமைதியான நதியினிலே ஊடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும், அப்படி வரும். அது அமைதியான நதியினிலே ஓடும் அப்படின்னு அந்த ஆரம்பிக்கும் போது, டிஎம்எஸ் ஆரம்பிக்கும் போது அது மேல ஒரு அப்படியே ஒரு புகை மாதிரி மிடில் ரேஞ்சில் ஒரு ஃப்ளூட்ல அப்படின்னு அந்த துண்டு பள்ளிகளையும் வரும் அந்த ஃப்ளூட். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல அந்த இடை இசையில வரும்போது மறுபடியும் டாப்ல வந்து ஃப்ளூட்டு தான் பேசும். டாப்ல அந்த இடை இசையில அது முடிஞ்சோடனே கரெக்டா கத்தி விட்டுன மாதிரி சரண ஆரம்பிப்பாரு. தென்னை இளங்கீட்டிலே தென்னை
தென்னை இளங்கீட்டினிலே தானாட்டும் தென்றலது, தென்னை இளங்கீட்டினிலே தானாட்டும் தென்றலது, தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் காலத்தால் அழியாது. வேற எந்த சிங்கரும் அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பிரமாதமா கொடி கட்டிட்டு போறாரா? அதுக்கப்புறம் சுசீலா அம்மா வருவாங்க, அவங்க பண்ற விஷயத்தையும் பத்தி பேசுவோம். அடுத்த இடையசை எப்படி இருக்கும்னா, இந்த பிஜிஎம்ல சித்தாரும் அந்த சந்தூர் சேர்ந்து அந்த மூணா பார் வரும்போது வயலினர் சேர்ந்து அதை இன்னும் மெருகேற்ற மாதிரி அப்படி வரும். அது முடிஞ்சோடனே டாப் ரேஞ்சில் அந்த பிக்கோலான்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளூட்டில் வந்து லெங்க்த் வர வர பேஸ் வரும், லெங்க்த் குறைய குறைய ஷார்ப்னஸ் வரும், கடைசி ரொம்ப டாப்பில் வரும்போது இத்தனையோண்டு இருக்கும், ஒரு ஜான்க்கு ஒன்றரை ஜான்க்கு தான் இருக்கும். அதில் உள்ள அந்த ஸ்வர ஸ்தானங்களில் வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் டாப் ஃப்ளூட் வாசிக்கணும்னா மிகப்பெரிய ஃப்ளூட்டிஸ்டாக இருப்பாங்க. அதில் வாசிப்பார் பாருங்க, அப்படி பண்ணோடனே ஒரு சின்ன லிங்க் கொடுத்து சலனத்தை மறுபடியும் சலனத்தை டிஎம்எஸ் ஆரம்பிப்பார். ஆற்றுங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானது, ஆற்றுங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் அமைதியான அப்படின்னு சொல்லும் போது ஓவர்லாப் வந்து அவங்க ஒரு ஸ்தானத்தை கொண்டு வருவாங்க சுசீலாம். நான் அழிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நான் அழிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நாணமென்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது, நாணமென்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது, அமைதியான நதியினிலே ஊடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அப்படி முடிப்பாங்க. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குரலும், ஒரு குரல் வந்து கல்கண்டா, ஒரு குரல் வந்து வெள்ளக்கட்டியா, ரெண்டும் சேர்ந்த தேனா தெள்ளமுதா சொல்ல முடியாது. அந்த பெண்மைக்குரிய கம்பீரம் அவங்களுக்கு, அந்த ஆண்மைக்குரிய கம்பீரம் அவங்களுக்கு, இது ரெண்டும் சேரும்போது இந்த பாட்டை என்னன்னே சொல்ல முடியாது. எல்லாரும் கேட்டேன், யாருமே எம்ஜிஆர் ரசிகளாக இருக்கட்டும், வேற எந்த நடிகையோட ரசிகளாக இருக்கட்டும், இது சிவாஜி நடித்த படம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த பாடலுடைய தேன் குரலையும் இனிமையும் கேட்டு சொக்கி போகிறதுக்கு இருக்க முடியாது. அடுத்த பீஜம் பார்த்தாக்கா அந்த ஃபர்ஸ்ட் இடை இசையில வந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளூட் தான் ஆரம்பிக்கும். அது வாயில் முடிச்சோன்னே சுசீலா ஆரம்பிப்பாங்க. அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும், அமைதியான நதியினிலே ஊறும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஊடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும்.
அப்படி முடியும். எண்டில் அவங்க ரெண்டு பேர் குரலும் சேர்ந்து அப்படியே சிங்க்ரனைஸ் ஆகி பாடும்போது பேக்ட்ராப்ல உத்து கேட்டீங்கன்னா அந்த நடுவில் சரணத்தில் அந்த அம்மா கொடுத்த ஹம்மிங் ஓ அப்படின்னு ஃப்ளூட்டு சன்னமா கேட்கும். அதையும் அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டுல வந்து கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் ஹோய் ஹோய், அது வந்து அந்த அளவுக்காக ஹோய் ஹோய்னு அதை சேர்க்கறது, அது வந்து கவிஞர் எழுதலைன்னா கூட இவங்க சேர்த்துப்பாங்க, அப்பதான் வந்து பர்ஃபெக்ட் ஆகும், அந்த தாளத்துக்கு கரெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இல்லை அது வேற வார்த்தை கூட போட்டுக்கலாம் கவிஞர், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் என்றும் அமைதி, இதை அவங்க வார்த்தை போட்டுக்கலாம். ஆனா அந்த ஹோய் ஹோய்னு போட்டது ரொம்ப அழகா எல்லாருக்கும் மனசை கவர மாதிரி ஆகி போச்சு. இதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேசுதா, அந்த வார்த்தைகள் பேசுதா, வார்த்தைகளை கவிதை எடுத்துக்கிட்டாக்கா கண்ணதாசன் வந்து தத்துவத்தை அழகாக ஒரு காதல் பாட்டுல என்ன தத்துவம் சொல்ல முடியும்னா சொல்றான். என்னன்னா, தென்னை இளங்கீட்டினிலே தாளாட்டும் தென்றல், அது தாளாட்டும் போது தென்னை இளங்கீற்று வந்து தொட்டில் மாதிரி இருக்கு, அது குழந்தையா மாறிடுது அந்த தென்றல். தென்னை இளங்கீட்டினிலே தாளாட்டும் தென்றல் அது, தென்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும்போது, புயலா கோவணம் வந்துருச்சுன்னா ஒருத்தனுக்கு அது தென்னை மரத்தையே சாய்ச்சிடும் அப்படின்னு. ஆனா இப்பேற்பட்ட கோவம் எங்க செல்லாது தெரியுமா, வளைந்து கொடுக்கும் தன்மையுடைய அந்த பணிவு எல்லாம் பெற்ற அனுபவம் மிக்க மனங்கள் இருக்குல்ல, அந்த மனங்கள்ட்ட எவன் கோபமும் செல்லாது. ஏன்னா நீ வேகமா அடிக்க போனா எந்த காத்து வந்தாலும் புயல் வந்தாலும் நானல் வளைஞ்சு கொடுத்துரும், நானலை புடுகிட்டு போட்டு போயிடுச்சு தென்ற புயல்னு எங்கேயாவது கதை படிச்சிருக்கீங்களா, கிடையாது. மரத்தை புடிச்சு பெரிய பெரிய மரத்தெல்லாம் சாய்ச்சிரும், அந்த ஃபோர்ஸ் அப்படி வரும். ஆனா வளைந்து கொடுக்கு வளைந்து கொடுக்கும் தன்மை உடைய அந்த நாணல் கிட்ட அதோட ஜம்பம் செல்லாது. என்ன வேகமா இருந்தாலும் புயல் அடிச்சு முடிஞ்சா நாணல் இப்படி வளைஞ்சிருக்கும், அப்புறம் சூரியன் அந்த நிமிந்துக்கு போகும், அது வந்து வேருக்கு எந்த சேதாரம் கிடையாது, திருக்கி சின்னோண்டு வேறுதான் நாணலுக்கு, அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற தத்துவத்தை கண்ணதாசன் வந்து இந்த பாட்டுல வச்சிருக்காங்க. கோபம் வரும்போது அப்படி இருக்கும், அமைதியா வரும்போது இப்படி இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தத்துவத்தை அழகா புட்டு புட்டு வச்சிருக்கான். அதனால இந்த தத்துவத்தை பத்தி தத்துவத்துக்காக இந்த பாடல் நம்ம பாட கேட்கறதா, இசைக்காக கேட்கறதா, குரலுக்காக கேட்கறதா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த பாட்டை கேளு, பிரிட்ஜுக்கு கீழே அந்த போட்டு வர்ற ஆரம்பிக்கும், மேல ட்ரெயின் போகும், அந்த செகண்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் இது ஒரு எபிக், ஒரு காவியம் மாதிரி, ஒரு குட்டி காவியம் மாதிரி இந்த இந்த பாடல். ஒவ்வொரு காட்சியும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல அவங்கள உட்கார வச்சு நடிகர் திலகம் துருப்பு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு சின்ன அந்த மிதவையை வந்து அவங்க ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு சீன் வரும்போது சிவாஜி நடந்து வர்ற ஸ்டைல் பாருங்க, ஒரு லூஸ் பேண்ட் தான் போட்டு போறது, நாலு நடுவில் வர்றது சும்மா அப்படி அப்படி யதார்த்தமா வர்ற மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஸ்டைலை காட்டிட்டு வருவாரு. அப்படி அழுங்காம குழுக்காம வர்ற அந்த நட நினைச்சாலும் வராது, அவரு இயல்பா அவருக்கு அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அந்த தேக்கடி பக்கம் நினைக்கிறேன், அந்த மரத்து மேல ஒரு பட்ட மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்தோட கிளையில நின்றுட்டு அவர் பாடுற மாதிரி காட்சிகள் இருக்கும். அவங்க வந்து ஒண்டியா படகு ஓட்டிட்டு போவாங்க, ஓட்டிட்டு போகும்போது கடைசியில எண்டுல வந்து தன்னை அறியாம பின்னால போய் ஒரு மரத்தை இடிச்சிட்டோன்னே அவங்களுடைய படகோட துடுப்பு வந்து கீழே விழுந்துருது, எடுக்க முடியாது, ஆழமான இடம், இறங்கி எடுக்க முடியாது, என்ன யாராவது காவந்து பண்ணுங்க அப்படிங்கும்போது இவரு குதிச்சு போய் காவந்து பண்ண போறாரு, அவங்க பார்க்க முடியல. வேற வில்லனுடைய சைத்திரத்துல அவங்க மறைஞ்சிடறாங்க, இவர் பேரை கொலைப்பழி விழுந்து ஒரு பொண்ணை அவன் கொலை பண்ணிட்டான், இவர் மயக்க அடிச்சு கரையில இருக்காரு, இப்படி போகும் கதை. இந்த பாட்டை தனியா, இந்த படத்தை பார்க்காம இந்த பாட்டை தனியா பார்த்தாலும் அழகு அழகு, படத்தோட சேர்ந்து பார்க்கும்போது அந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய தூணா இருந்துச்சு இந்த பாடல். இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி படத்தை தூக்கி நிறுத்துவாங்க. கவிஞரோட வரியும் அந்த இசையும் அந்த குரலும் சேரும்போது என்னவோ 4.5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளதான் ஓடும் அந்த பாட்டு. ஆனா படமெல்லாம் ஓடி முடிஞ்சு பெட்டிக்குள்ள போன பிற்பாடுதான் பாடல் விஸ்வரூபம் எடுக்கும். விஸ்வரூபம் எடுத்து காத்துல சுத்தி சுத்தி அலைஞ்சி இது வரைக்கும் எங்கேயோ சுத்திட்டு இருக்கும், எங்கேயோ ஒரு மூலையில கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த வகையில் மிக அதி அற்புதமான மனதை விட்டு நீங்காத காற்றில் இன்றளவும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த பாடலை பற்றிய ரத்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மகிழ்கிறேன். அதே வேளையில் நம்முடைய அடுத்த சேனல் இருக்கு, இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு, அந்த சேனல்ல சில அரிய தகவல்களையும் சில சமூக விஷயங்களையும் நம்ம அலசுறோம். அதையும் உங்களுக்கு பிடித்திருக்கும் வேளையில் அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயும் அதுல கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிச்சிருக்கு, அதனால அதுக்கும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.